வண்டி வருதுடா, டூ வீலர், டூ வீலர் வருதுடா, டூ வீலர் வருதுடா, தூக்கிட்டு போட்டா கோபி நாளைக்கு தீபாவளி கொண்டாடலையா? இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டையில நைட்டு ஒரு 1 o'clock போல தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்த்து வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாமா? அதான் இருங்க, நான் ஃப்ரண்ட் கேமரால வரேன். பார்த்தீங்கன்னா 1 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே சரி சும்மா ஒரு குட்டியோண்டு வாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம். உள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. எப்பா அங்கே பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் சரியான க்ரௌடாக இருக்குது. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டுருக்கேன். டைம் பார்த்துக்கோங்க, 1:04 ஆகுது. ஆளுங்களை பார்த்துக்கோங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் லேடிஸ்லாம் கொண்டு வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பூவெல்லாம். எவ்வளோ கலர் பண்ணிருக்காங்களா, எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. இந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே செம்ம லோ ப்ரைஸில் சூப்பராக கிடைக்கும் இந்த கடை வீதிக்குள்ளுக்குள்ளே. அதனால தான் அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, கடையும் அவ்வளோ கடை, நிறைய கடை இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அவங்கெல்லாம் இன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறத வச்சு அந்த வருஷம் ஃபுல்லாகவே. நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியில் ரவுண்ட் அடிச்சுட்ருக்கோம். ஒரு நிமிஷம், ஹாப்பி தீபாவளி. நம்ம பார்க்காதான்னு சொல்லுங்கள் வீடியோ, நம்ம பார்க்காதான்னு சொல்லுங்கள் நம்ம பார்க்காதான்னு சொல்லுங்கள் நம்ம பார்க்காதான். எங்க நாளைக்கு தீபாவளி கொண்டாடலையா? நாளைக்கு போகணுமா? பார்த்தீங்கன்னா சரியான ஆக்சிடென்ட் ஒன்று. ஐயா அப்படியே பறந்து போய் விழுந்து கிடந்தார். ஒரு பையன் செம்ம வேகமாக ரேஷ் ட்ரைவ் பண்ணி அந்த ஐயாவை இடித்து தள்ளி விட்டு போயிட்டான். அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அவரால் நிற்கவே முடியல. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, கால் ஃப்ரீயாக இருக்க பாருங்க. அண்ணா எந்த ஏரியாவில் நீங்கள்? பையனை வந்து கரெக்டாக இது மட்டும் தானே, வேற கொண்டாந்து பாருங்க. எல்லாமே போட்டு விட்டாங்க. இது மட்டும் தான் இருக்கா? பாருங்க,
இப்ப யார ஒரு பாதுகாப்பு இப்ப நம்ம பர்சனல் வீடு ராஜா போடா கவராவ போடா விழுந்த உடனே 50 பேர் வந்தாங்க நம்ம பேத்திட்டு போலா ஒரே எந்த ஊருக்கே போவா இங்கேந்து இது வரைக்கும் கோடு வந்திருக்கு இங்கேந்து இது வரைக்கும் விழுந்து விழுந்து செருப்பு செருப்பு அங்க கிடக்கு விழுந்து உடனே எந்திரிச்சு ஓடிட்டாங்க புடிச்சிருவாங்க தப்பிச்சுட்டாங்க அண்ணனை ரெடி பண்ணி விட்டோம் அண்ணன் இப்ப கிளம்ப போறாரு பத்திரமா வீட்டுக்கு போங்க அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கிளம்பட்டோம் பத்திரமா ஓகே இப்ப நம்ம வந்துட்டு வெடி வாங்கி வெடி வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு கிளம்ப போறோம் திரும்ப வெடி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஒரு குடோன் பெரிய குடோன் வெடிக்கடை குடோன் நம்ம வெடி வாங்கறதுக்காக வந்திருக்கோம் அது வேற என்ன இதுல இன்னொன்னு பில்ல போடுங்க அந்த சங்கசேகர இன்னொரு தம்பி அந்த சங்கசேகர இன்னொரு பாக்ஸ் வச்சிருப்பியா அதுல மூணு புஷ்வான ஒண்ணு இதுல ரெண்டு கிளம்பிட்டோம் வண்டி போவோமா அங்கிட்டுதான் வர மாட்டாங்களே யாருமே உள்ள போவோமா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவர் வண்டி ஓட்டியிருக்காரு ஸோ தயவு செஞ்சு யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டாதீங்க அங்கே ஆக்சிடென்ட் ஆன ரெண்டு பேருமே அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருமே அது மாதிரி பைக் ஓட்டாதீங்க அது மாதிரி யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க அது உங்கள் உடலுக்கும் கேடு உங்கள் லைஃப்பே வேஸ்ட்டாக போய் பார்த்துக்கோங்க அடுத்து விட்டுட்டு வந்த யானை வெடி எங்கேயும் ஜிபேல பண்ணுறாங்களா செல்ல பண்ணுறாங்களா சுட்டுறோமா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு சுரேஷ் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி வண்டி வருதுடா டூ வீலரு டூ வீலர் வருதுடா டூ வீலர் வருதுடா தூக்கி போட்டாடா இருடா வெடிக்கடா இருடா மேல தூக்கி போடு மேல தூக்கி போடு கோபி வெடிச்சவனும் தூக்கி போடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தீபாவளிய பார்த்து சேஃபா கொண்டாடுங்க ஓகேயா பாய் ஹாப்பி தீபாவளி சொல்றா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஓகே பாய் பாய் பாய்.
பாட்காஸ்ட்.